Hi students, welcome to Zero Fail. Next problem, example 7.59. Find the local extrema of the function f of x equal to x power 4 plus 32x. அதாவது ரெண்டு டைப் இருக்கு பாரு. இந்த லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னு கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க, சும்மா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். சப்போஸ் கொஸ்டின்ல பர்டிகுலரா கொடுத்தா வச்சுக்கேன், இதை யூஸ் பண்ணி பண்ணுங்கோ, செகண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி பண்ணு கொடுத்தா மட்டும்தான் இதை பண்ணா மதி, இல்லைன்னா அவர் எந்த மெத்தட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சைன் சேஞ்சஸ் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஞாபகம் தெரியல, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இருக்கு, எஃப் டேஸோட சைன் சேஞ்ச் ஆகிறது. ஒரு இன்டர்வல நெகட்டிவும் அடுத்த இன்டர்வல பாசிட்டிவ் வந்தா லோக்கல் என்னது மினிமம், அடுத்தது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்தா லோக்கல் மேக்ஸிமம். இங்க எப்படின்னா எஃப் டபுள் டேஸ் அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ்ன மீனிங் என்னன்னா டூ டைம் டிஃபரன்சியேஷன். எஃப் டபுள் டேஸ்ல நம்ம என்ன செய்யணும், ஒரு வேல்யூ போட்டு பார்க்கணும், பிளஸ் நம்பர் வந்தால் எஃப் டபுள் டேஸுக்கு பிளஸ் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் கிடையாது மினிமம், கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ, மினிமம் எஃப் டபுள் டேஸுக்காக நெகட்டிவ் வந்தால் அது வந்து மேக்ஸிமம். இது யூசிங் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். சப்போஸ் அப்படி கேட்கலாம், இல்லைன்னா அவன் எப்படி ஈஸியாக அப்படி பண்ணிக்கோ. ரைட், இப்போ நான் இதை இது இதை எதை யூஸ் பண்ணி பண்ண போறேன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி பண்ண போறேன். ரைட், பார்த்துக்கோ. அப்போ நமக்கு அதுக்கு என்ன தேவைன்னா எஃப் டபுள் டேஸ் ஃபர்ஸ்ட்ல பார்த்துக்க, f of x கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்கு, x பவர் 4 பிளஸ் 32x. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா f டேஸ் ஆஃப் x, f டேஸ்னா இதோட டிஃபரன்சியேஷன். அப்ப என்ன வரும், 4 இங்க வரும், 4 x பவர் 3 பிளஸ் 32 x க்கு 1, எகைன் f டபுள் டேஸ் ஆஃப் x. அப்ப என்ன வரும், 4 3 சார் 12x ஸ்கொயர், நம்பருக்கு 0. நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸுக்கு தான் நம்ம என்ன போடணும், 0 கண்டுபிடணும். அப்படின்னா எஃப் டேஸ் இம்ப்ளைஸ் எஃப் டேஸ் என்ன இருக்கு, என்ன வரும், 4x கியூப் பிளஸ் 32 ஈக்குவல் டு 0, 4x கியூப் ஈக்குவல் டு மைனஸ் 32, ஸோ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு மைனஸ் 32, இந்த 4 கீழே வரும், கட் பண்ணும்போது 8. அப்போ எக்ஸ் கியூபுக்கு வேல்யூ வந்து மைனஸ் 8. அப்போ இது எக்ஸ் கியூப் எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் தெரியுமா, மைனஸ் 2 கியூபு, திஸ் கேன்சல். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 2 கிடச்சாச்சு, மைனஸ் 2 கிடச்சாச்சு. இனி நான் நேரம் டிப்ஸ் தந்தேன், எஃப் டபுள் டேஸில் இந்த எக்ஸுக்கு வேலையை அப்ளை பண்ணோம், தென் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 எஃப் டபுள் டேஸில் போடுறேன். இதுதான் எஃப் டபுள் டேஸ், என்ன வருது பாரு, 12 இன்டு மைனஸ் 2 ஸ்கொயர்னா பிளஸ் 4, ஸோ பிளஸ் 48 பிளஸ் நம்பர். நான் டிப்ஸ் தந்தேன் எஃப் டபுள் டேஸுக்கு வேல்யூவில் பிளஸ் நம்பர் வந்தால் அது லோக்கல் மினிமம், தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் லோக்கல் மேக்ஸிமம் கிடையாது மினிமம், ஏன்னா பிளஸ் நம்பர் தான் மேக்ஸிமம் போடுறது, அது மினிமம் தான், மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. மீனிங் என்னது, எக்ஸுக்கு நீ மைனஸ் 2 போட்டா எது எஃப் ஆஃப் எக்ஸ் கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் லோக்கல் மினிமம், தேர்ஃபோர் மினிமம் வேல்யூ, தேர்ஃபோர் லோக்கல் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். எது எக்ஸுக்கு என்ன போடுறேன், மைனஸ் எங்க போடணும், எஃப்ல எஃப் ஆஃப் மைனஸ் 2 ஈக்குவல் டு இதை போடுறேன், மைனஸ் 2 பவர் 4னா பிளஸ் 16 பிளஸ் 32 இன்டு மைனஸ் 2, அப்போ 16 மைனஸ் 64, ஸோ என்ன கிடைச்சாச்சு ஆன்சர், மைனஸ் 48. இதான் என்னது, அப்போ கான்செப்ட் பார்த்துக்கா, முதல்ல எஃப் டேஸ் எடுக்கணும், எஃப் டேஸுக்கு 0 போடும்போது ரெண்டு வேல்யூ கிடைக்குது, இந்த வேல்யூவை எது செக் பண்ணணும், எஃப் டபுள் டேஸ் செக் பண்ணும்போது பிளஸ் வந்தால் மினிமம் மைனஸ் வந்தால் மேக்ஸிமம், இங்கே வந்து ஒரே ஒரு செட் சம்மில் ரெண்டு வேலையும் கிடைக்கும், அப்போ ரெண்டுமே மாறி மாறி வரும். சப்போஸ் இது ஒரு டிப்ஸ் தான் பாரு, எஃப் டபுள் டேஸுக்கு வேல்யூ 0 வந்தா புரிஞ்சல, அதாவது மேக்ஸிமம் கிடையாது மினிமம், நோ ரெண்டுமே கிடையாது, நோ எக்ஸ்ட்ரீமா, அதாவது நோ மேக்ஸிமம் அண்ட் மினிமம், ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.